சொல்றியே 40க்கும் 40 வலிக்கணும். ஒன்னும் வலிக்க முடியாது. 40 ஏஜ் வச்சுட்டு அந்த 40 நாளதான் வலிக்கணும். நாக்கால ஏஜ் வச்சுட்டே படிக்க தெரியல. நாக்கால் தான் வலிக்கணும். எங்கடா போகுது உனக்கு? உங்க அப்பா கருணாநிதி திருவாரூர் கோயம்புத்தூர்ல முடிச்சேன். சொல்ல தைரியம் இல்லடா, சொல்ல தைரியம் இல்லாத நீ இந்த நாட்டுக்கு நீ என்னத்த செய்ய போற? என்ன கிரிக்க போற? யாரை ஏமாத்த பாக்குற? அம்மா அவர்களை வணங்கி இங்கே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே மாண்புமிகு அம்மாவுடைய ஆசை பெற்ற வேட்பாளராகவும் சமூக நீதி போராளி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவினுடைய ஆசை பெற்ற வேட்பாளர் திரு வடிவேல் ராவணன் அவர்களுக்கு மாம்பழச்சனத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கூறி இங்கு வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் இளைஞரணியுடைய தலைவர் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே யார் வெற்றி பெற வேண்டும் என்பது ஒரு பக்கம். ஆனால் இந்த தேர்தலில் இந்த விழுப்புரம் தொகுதியிலே இந்த முறை யார் வெற்றி பெறக்கூடாது என்று நிர்ணயிக்கின்ற தேர்தல். யார் வெற்றி பெறக்கூடாது என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய மாவட்டம் மிகவும் ஒரு பின்தங்கிய மாவட்டம், விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், வளர்ச்சியை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு மாவட்டம், அனைத்திற்குமே அரசாங்கத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு மாவட்டம். கல்வி, சமூக வளர்ச்சி அனைத்திலுமே வளர வேண்டிய ஒரு மாவட்டம். தற்போதுதான் அதற்கான பணிகள் சூழ்நிலையில் சூழ்ந்து வருகின்றன. தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கின்ற ஒரு நிலையிலே இப்போது விழுப்புரம் மாவட்டம். ஏனென்றால் நம்முடைய இதுவரை தொழிற்சாலைகள் எல்லாம் பார்த்தா சென்னை சுற்றி இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டம், ஸ்ரீபெரும்புரம் மாவட்டம் தான். இப்போ அங்க எல்லா இடங்கள் எல்லாம் நிறைவடைந்திருக்கிற நிலை. இப்போ இனி புதிய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம திண்டிவனம் விழுப்புரம் வரைக்கும் தான் வரணும். இதுதான் இப்போது நிலைமை. அப்படி தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்றால், இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பட வேண்டும் என்றால், தாய்மார்களுக்கு வேலை வாய்ப்பு வர வேண்டும் என்றால், மிக மிக முக்கியம் முதலீடு. முதலீடு செய்வதற்கு முதலீட்டாளர் வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்க வேண்டும். அமைதியான சூழ்நிலை இருந்தால்தான் யாராக இருந்தாலும் இங்கே முதலீடு செய்வார்கள். அந்த அமைதியான சூழ்நிலை இப்போது விழுப்புரம் மாவட்டத்திலே அமைதியாக இருக்கின்றது. எல்லோரும் சகோதரர்களாக சகோதரிகளாக எல்லோரும் ஒன்றாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் நம்முடைய விழுப்புரம் மாவட்டம். அந்த அமைதிக்கு எந்தவித பங்கம் ஏற்பட்டுவிடக் கூடாது. அந்த அமைதி காக்கப்பட வேண்டும். அந்த அமைதி காக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வர வேண்டும் என்றால், இந்த முறை நம்முடைய வேட்பாளர் வடிவேல் ராவணன் அவருக்கு மாம்பழச்சனத்தை நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஏன் சொல்றேன், எதற்கு சொல்றேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். எதற்காக சொல்கிறேன் என்று சொல்ல, இன்றைக்கு சொந்த கட்சியிலே ஒரு சின்னத்திலே நிற்க முடியாத, சொந்த சின்னத்துக்கே ஒரு சின்னம் இல்லாமல் இன்னொரு சின்னத்திலே சூரியன் சின்னத்திலே மக்களை ஏமாற்றுகின்ற இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் எப்போதும் பொய்யே பேசுகின்ற, பொய்யே தவிர வேறு எதையுமே பேச தெரியாத ஸ்டாலின் இன்றைக்கு விழுப்புரம் நகரத்தில் பேசியிருக்கிறார். திமுக வேட்பாளர் என்று பேசியிருக்கிறார். ஈனம் மானம் சூடு சொல்ற இது ஏன் வசனம் கிடையாது? இது நம்ம வசனம் கிடையாது. எல்லாரும் டிவியை பார்ப்பீங்க. இன்னைக்கு நாளை முதலமைச்சராக கனவு கண்டு கொண்டிருக்கிற ஸ்டாலின், இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிற ஸ்டாலின், ஒரு எதிர்கட்சியா இருக்கின்ற ஸ்டாலினுடைய வாயில வருகின்ற வார்த்தை ஒரு மூன்றாந்தர மனிதராக பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின், மானம் ஈனம் சூடு சொரண யாருக்கு இருக்கிறது? உனக்கு இருக்கிறது அந்த மானம் ஈனம் சூடு சொரண இருந்தா, உனக்கு மானம் ஈனம் சூடு சொரண இருந்தா நீ திமுக வேட்பாளர் என்று இன்னைக்கு இந்த விழுப்புரம் நகரத்தில் அந்த விடுதலை சிறுத்தை வேட்பாளரை ரவிக்குமாரை நீ உனக்கு தைரியம் இருந்திருந்தால் எங்கள் திமுக கூட்டணி வெற்றி பெறும். எங்கள் திமுக கூட்டணி போட்டியிடுகிற விடுதலை சிறுத்தை வேட்பாளர் விழுப்புரம் நகரத்தில் விடுதலை சிறுத்தை வேட்பாளர் திருமாவனுடைய வேட்பாளர் ரவிக்குமார் போட்டியிடுகிறார். எங்க சின்னத்திலே போட்டியிடுகிறார். உனக்கு சொல்ல தைரியம் வந்ததா? சொல்ல தைரியம் வந்ததா? சொல்ல தைரியம் இல்லாத நீ இந்த நாட்டுக்கு நீ என்னத்த செய்ய போற? என்ன கிரிக்க போற? யாரை ஏமாத்த பாக்குற?
விழுப்புரம் மக்கள் ஏமாளிகளா? தைரியமாக சொல்லு, ஏன் உன்னுடைய மேடையில திருமாவளவன் கட்சி கொடியை பறக்க விடல? ஏன் பறக்க விடல? கேள்வி கேளுங்க. திமுக மேடையில விடுதலை சிறுத்தை கட்சிகளை ஏன் மேடை ஏற்ற மாட்டேன்? அந்த தொழில்களை கேட்கிறேன், அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கேட்கிறேன். திமுக தன்னுடைய ஆதாயத்திற்காக உங்களை சேர்த்திருக்கிறது. உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில அக்கறை வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது திமுகவுடைய நோக்கம் கிடையாது. அப்படி நோக்கம் இருந்திருந்தால் உங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து உங்களை மேடையில அமர வைத்திருப்பார்களே இல்லையா? நாங்கள் வச்சிருக்கிறோம். வடிவேல் ராவன் யார்? நான் சித்தியாரா? வடிவேல் ராவன் யாரு? முதலியாரா? யார் அவர்? அதே சமுதாயத்தை சேர்ந்தவர். நான் கேட்கிறேன், இப்ப சொல்றோம், இந்த மேடையில நாங்க தைரியமாக சொல்கிறோம், மார் தட்டி சொல்றோம். இந்த ஸ்டாலினுக்கு தைரியம் இருந்தால் சொல்லு, இந்த சவால் வர, இந்த விழுப்புரம் இந்த மேடையில் இருந்த சவால் வர, வடிவேல் ராவன் வெற்றி பெற்றால் இந்தியாவுடைய பாரத பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்கும் பட்சத்திலே, பாட்டாளி மக்கள் கட்சியிலே வாய்ப்பு வழங்கும் பட்சத்திலே, கண்டிப்பாக ஏற்கனவே இரண்டு முறை இதே சமுதாயத்தை சேர்ந்தவர்களை மத்திய அமைச்சராக அமர வைத்து அழகு பார்த்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அழகு பார்த்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. எந்த கட்சியும் கூட இல்ல, மத்திய அமைச்சராக கொடுத்திருக்கிறோம், நாம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இரண்டே அமைச்சர்கள் கிடைத்தும் அதில் ஒன்றை அந்த சமுதாயத்துக்கு வழங்கிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. நீ குடிப்பியா சொல்லு, நீ சொல்லு, இப்ப இந்த மேடையில சொல்லு. திருவியா, நாங்கள் வெற்றி பெற்றோம். இப்ப சொல்றிய 40க்கு 40 நாக்கதான் வலிக்கணும். நீ ஒன்னும் வலிக்க முடியாது. 40 எழுதி வச்சுட்டு அந்த 40 நாங்கதான் வலிக்கணும். நாக்கால எழுதி வச்சுட்டே படிக்க தெரியல, நாக்கால் தான் வலிக்கணும். நீ எழுதி கொடுக்குறவன் துண்டி சீட்டு, அதை படிக்கிறதுக்கு யோக்கியது இல்ல, வக்கு இல்ல, துப்பு இல்ல. நீ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை வந்து என்னத்தை செய்ய போற? என்னத்தை செய்ய போற? இத தெய்வ தெய்வம் சிந்தித்து பார்க்கணும். வாய்க்கு வந்தது இந்த தேமுதிக மாவட்டத்தில் சொன்னார், போற இடத்துல வாய்க்கு வந்துடலாம், இதை தள்ளுபடி பண்ணிடுறான், அதை கொடுத்துறேன், இதை கொடுத்துறேன். இவர்கள் சொன்னதை இதுவரைக்கும் எதையாவது கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறார்களா? தெய்வ செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 ஏக்கர் நிரந்தரம் கொடுத்துருக்காங்களா? அதே கதை தான் இன்னைக்கு நான் கேட்கிறேன். கல்வி கடனை ரத்து செய்வோம் சொல்கின்ற இதே ஸ்டாலின் 10 ஆண்டு காலம் மத்தியிலே அமைச்சர், மத்தியிலே நிதியமைச்சர் யார்? எங்கே குஜராத்ல, உத்தரப்பிரதேசத்தில் இல்ல, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த செட்டிக்கோட்டை சேர்ந்த செட்டியா? சிதம்பரம் தான் மத்தியிலே நிதியமைச்சர். செய்தியா? செய்தியா? எத்தனை மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டாங்க உன்னை கேட்டுமே? வீட்டுல அண்ணா உண்டான ஜப்தி செய்தது யாருடைய ஆட்சியில? இந்த 5 ஆண்டு காலத்திலேயா? இல்லை, இந்த 5 ஆண்டு காலம் நரேந்திர மோடி ஆட்சியில எங்கேயும் எந்த மாணவர்களுக்காகவும் கல்வி கடன் பெற்றதற்காக எங்கேயுமே ஜப்தி நடைபெறல. ஆனால் இதே காங்கிரஸ் மன்மோகன் சிங், இதே திமுக அந்த மத்தியில் அந்த அரசு ஒவ்வொரு வீட்டிலும் அண்டாங்குண்டானே ஜப்தி செய்த அரசு உங்களுடைய அரசு, திமுக மத்தியில் இருக்கின்ற சிதம்பரம். அன்னைக்கு இன்னைக்கு சொல்றோம், எதையாவது சொன்னதை செய்திருக்கிறார்களா? கல்வியை மாநில பட்டியல கொண்டாடுவாங்களா? மாநில சுயாட்சி மாநிலங்களுக்கு அதிகாரத்தை பங்கிட்டு கொடுப்போம் யார் சொல்றது? இதை திமுக அங்கம் வகிக்கிற காங்கிரஸ் கல்வியை மத்தியிலே புதுப்பட்டியலில் கொண்டு போனது யாரு? காங்கிரஸ், இந்திரா காந்தி. இன்னைக்கு ஜிஎஸ்டி மாற்றி அமைப்போம் சொல்கிறாரு சிதம்பரம். உனக்கு மான ஈனம் சூடு சொல்றதா? இந்த சிதம்பரத்தை கேட்கிறேன். இன்னைக்கு ஜிஎஸ்டி மாநிலத்துக்கு இருந்த ஒரே உரிமை, மாநிலத்துக்கு இருந்த ஒரே உரிமை நிதி வசூலிக்கின்ற, வரி வசூலிக்கின்ற அதிகாரம். மாநிலத்துக்கு இருந்த ஒரே அதிகாரம் வரி வசூலிக்கின்ற அதிகாரம். அந்த கடைசி அதிகாரத்தையும் தட்டி பறித்தது யார்? இதே காங்கிரஸ் அரசு அன்னைக்கு இருந்த திமுக கருணாநிதி முதலமைச்சர் இருக்கின்ற போது. ஏனென்றால் முதல்முதல் ஜிஎஸ்டிக்கு வழிவகுத்தது மதிப்பு கூட்டு வரி, ரேட், அதை கொண்டு வந்தது யார்? தே சிதம்பரம். ஆனால் 2020 வரை மாண்புகமா இந்தியாவிலே எதிர்த்த ஒரே மாநிலம் நான் இருக்கின்றவரை அந்த வேட்டை இந்த தமிழகத்திலே அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் மாண்புக அம்மா மட்டும்தான். அன்னைக்கு நான் வரையும் வணிக வரி அமைச்சர் நான் இருந்தேன்.
கடைசி கூட்டம் சென்னையில் சிதம்பரம் போட்டார், கெஞ்சி மன்றாடினார், முடியாது நான் இருக்கிறவரை அனுமதிக்க மாட்டேன். தேர்தலில் நாங்கள் தோல்வி அடைந்தோம், வெற்றி பெற்றாங்க திமுக. வெற்றி பெற்ற முதல் சட்டமன்றத்திலே சட்டத்தை ஏற்றி அந்த வரி விதிப்பை அமுல்படுத்தியது திமுக. நீ பேசுவியா? ஜிஎஸ்டி பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? அந்த ஜிஎஸ்டி சட்டத்தை கொண்டு வந்ததே இந்த காங்கிரஸ். உனக்கு என்ன அருகதை இருக்குது? எதுக்கு பேசுற? யாரை ஏமாத்த பேசுற? ஆகவே நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கிறார். ஆனால் இவன் சொல்லுவான், செய்ய மாட்டான். ஆனா நாங்க சொல்லவே மாட்டோம். சொல்லாம செய்கின்ற அரசு தான் அம்மாவுடைய அரசு. நான் உங்களுக்கு கொடுக்க சொன்னமா? தேர்தல் அறிக்கல என்னைக்காவது சொன்னமா? அம்மா சொன்னாங்க, அம்மா கொடுத்தாங்க பொங்கல் பரிசு 100 ரூபாய் கொடுத்தாங்க அம்மா. ஆனா சொல்லாமே இந்த தேர்தல் இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது மாங்குள அம்மாவுடைய அரசு. கொடுத்தமா இல்லையா? ஆனா இவன் என்ன பண்ணா? இன்னைக்கு அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், எல்லாருக்கும் அதை தருவேன், இதை தருவேன். தாத்தா பாலாறு தேனாறு இது கொடுப்பா, 2000 கொடுப்பா, 5000, 10000 கொடுக்கற. நீ அவ்வளவு அக்கறை இருந்தா அந்த 1000 ரூபாய் கொடுக்கும் போது நீ ஏன் நீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்கின? ஒரு 1000 ரூபாய் நாட்டு மக்களுக்கு பொங்கல் அம்மா எது கொடுத்தாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்கள், பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல பணம் படிச்சேன், வசதி படிச்சேன், வேலைக்கு போறவங்களா அன்னைக்கு பொங்கலை சந்தோஷமா கொண்டாடும் போது நம்ம வீட்டு அந்த குழந்தைகளை பார்த்து ஏக்கம் அடையக்கூடாது, அந்த கவலையை போக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டு வந்தப்பட்ட திட்டம் தான் பொங்கல் பண்டிகை. அந்த திட்டம் பொங்கல் பரிசு திட்டம். இன்னைக்கு நம்முடைய முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி 1000 ரூபாய் இந்த மக்கள் கேட்காமலே 2500 கோடி ரூபாய் வழங்கிய அரசு, வாரி வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. உடனே என்ன பண்ணா? நேரடியா இவனே திமுகவுடைய வக்கீல் வில்சன் நீதிமன்றத்தில் போட்டு வழக்கு போட்டு தடை வாங்க கேட்டானா இல்லையா? தடை வாங்கணும். ஆனால் 24 மணி நேரத்தில் அந்த தடையை உடைத்தெறிந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 2.2 கோடி குடும்ப அட்டைக்கும் குடும்ப அந்த பொங்கல் பரிசை வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. கொடுத்தமா இல்லையா? இன்னைக்கு சொன்னோம் ஏழை கூலி தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் வாங்கணும். இவன் இதான் வக்கீல் போய் போட்டான். உனக்கு என்ன நோவுது? கூலி தொழிலாளி பாவம், அவனால் சம்பாதிக்க முடியல, அவனுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும். அம்மாவுடைய அரசு கொடுக்கறது உனக்கு என்ன நோவுது? எங்கடா நோவுது உனக்கு? உங்க அப்பா கருணாநிதி திருவாரூர் கோமத்துல முடிச்சு உங்க அப்பா பணம், இது ஏழை எளிய மக்கள் உங்களுடைய பணம், வழி பணம் கொடுக்கணும் சொன்னோம். என்ன பண்ணாம? நேரடியா திமுகவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதி எம்பி, திமுக எம்பி, அவன் நீதிமன்றத்தில் போட்டு தடை வாங்கணும். தடை வாங்கிட்டான். ஆனா அம்மாவுடைய அரசு அந்த தடையை இன்றைக்கு நீக்கி இருக்கிறது, திட்டத்தை துவக்கி வச்சாச்சு. இப்ப நீ தேர்தல் நடப்பதாலே அது தூங்க மற்றவர்கள் கொடுக்கணும். தேர்தல் முடிவுடைய அத்தனை பேருடைய வங்கி கணக்குகளையும் அந்த 2000 ரூபாய் வைப்பு வைக்கப்படும், இது உறுதி. உன்ன மாதிரி சொல்லிட்டு ஏமாத்தவும் கிடையாது. ஆகவே இன்றைக்கு நாட்டு மக்களை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறார். இவர் சொல்றான், போற மேடையெல்லாம் சொல்றாரு. உண்மை நேற்று நாளைக்கு ராத்திரியில 12 மணிக்கு முதலமைச்சர் ஆகிட்ட முடியும், காலையில 5 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி போறோம். டேய், உங்க அப்பன் கருணாநிதியை பார்த்தவங்க தான் நாங்க, எல்லா ஜெயிலையும் நாங்களும் பார்த்து வரோம், எல்லா ஜெயிலையும் நாங்களும் தான் பார்த்தோம். இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறவங்க அனைத்து இந்திய அண்ணாதாரம் முன்னேற்ற கழகம் கிடையாது. இனி எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுத்து இருக்கட்டும், அது இருக்கட்டும், அது முதல்ல இருக்க அவர் பாராட்டம் பார்க்கலாம். முதல்ல உங்க 22 MLA இருக்கிறான், யாரு இப்ப அவன் பேர்ல தஞ்சை வழக்கு, ஊழல் வழக்கு, நில மோசடி வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு, இதெல்லாம் இருக்குது. இதுக்கு சிறப்பு நீதிமன்றம் இப்ப அமைச்சிருக்கிறாங்க. 6 மாசம் கிட்டத்தட்ட அதிகபட்சம் 6 மாசம், ஒரு 2 மாசத்துல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம் தீர்ப்ப. இந்த MLA ஏற்கனவே 10 ஆண்டு காலம் பெண்ணை கருப்பதற்காக முன்னாள் சட்டமன்ற திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு 10 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை போனார். ஞாபகம் இருக்குதா தம்பி? ஒண்ணு முதல்ல உன் கட்சியை பாரு, உன் முதல பாடுறா, அப்புறம் நீ எங்களை பார்க்கலாம். நீ எங்களை சிறைக்கு அனுப்புறியா? நீ அனுப்பும் போது நீ முதல்ல நீ எங்க இருக்கிறன்னு பாக்குறோம். நாங்க பெற்ற கள்ளக்குறிச்சி வேட்பாளர் பத்தி பேசுற நல்ல உழைப்பாளி பாவம், அவன் எங்கேயோ டாக்டர் வேலை பார்த்திருந்தாள் பாவம், அவனை எங்க தொழில் பண்றோன்னு சொல்லிட்டு எங்க மணல் கட்டத்துல போய் தூட்டுட்டு. பேர்ல இப்ப 81 கோடி ரூபாய் இருக்குது, 81 கோடி ரூபாய் மணல் கடத்தின வழக்கு இருக்குது, 81 கோடி ரூபாய். அந்த வழக்கு என்னைக்கு முடிய போகுது? அண்ணனுக்கு என்ன ஆக போகுது? அப்பாவுக்கு பிள்ளைக்கு என்ன ஆக போகுது? நீ இந்த போஸ்ட்ல எங்களை பத்தி பேசுற,
முதல்ல உன்ன பாரு, உன் முதுவ பாரு, உன் தங்கச்சியை பாரு. அது ஆகவே வாக்காளர் பெருமக்களே, இந்த தொகுதி, இந்த விழுப்புரம் தொகுதி மிக முக்கியமான தெரு. நாம் அனைவரும் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் நகர மக்கள், குறிப்பாக வியாபாரிகள், நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள். இந்த முறை நம்ம ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டா மிகப்பெரிய நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி எழுத்தர்களாக நாம் மாறிவிடுவோம். ஆகவே வரவிருக்கிற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். ஆகவே வருகை தந்திருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள், நம்முடைய வேட்பாளர், நம்முடைய கூட்டணி வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் வடிவேல் ராவணன் அவர்களுக்கு நீங்கள் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டுமா இருக்கிறது. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.